శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః, శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః, శ్రీమతే గోపాల దేశిక మహాదేశికాయ నమః, శ్రీమతే రఘువీర మహాదేశికాయ నమః. పరమ కారుణికరాణ శ్రీమత్ పరమహంసేత్యాది పరవాకోటై శ్రీమదాండవన్ ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் புத்தக தொடர் வரிசையின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் காவியத்தின் சிறப்பு எனும் பகுதியை ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா ஆச்சாரியன் திருவடியில் பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. காவியத்தின் சிறப்பு. கதையோ ராமனை பற்றியது, இயற்றியவரோ மகரிஷி வால்மீகி, பாடுபவர்களோ கின்னரர் போன்ற குரல் வளம் உடைய லவகுசர்கள். எனவே இவர்கள் கேட்போர் மனங்களை பயப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்கள் என்பதை கூறவும் வேண்டுமோ? ரகுவம்சம். நாம் கற்க வேண்டியவற்றுள் மிகச்சிறந்தவை வேதங்களாகும். பயனை கருதாது தன்னை கற்கும்படி வேதமே நமக்கு கட்டளையிடுகிறது. ஆனால் இன்னார்தான் கற்கலாம் கேட்கலாம், குறிப்பிட்ட காலத்தில் தான் கற்கலாம், குறிப்பிட்ட இடத்தில் தான் கற்கலாம், குறிப்பிட்டவரிடம்தான் கற்கலாம் என்கிற பலவகை கட்டுத்திட்டங்கள் உண்டு வேதத்திற்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திற்கோ இவ்வளவு கடுமையான விதிகள் இல்லை. இதை கற்றாலே வேதங்களை கற்றதாகவும் படித்தால் வேத பாராயணம் செய்ததாகவும் ஆகும். ஏனெனில் வேதங்களின் அவதாரமே இராமாயணமாகும். வேதங்களால் அறியப்படும் காரணப்பொருளாகிய நாராயணன் தசரத குமாரனாக அவதரித்த பொழுது வேதங்கள் வால்மீகி முனிவரினின்றும் ராமாயணமாக அவதாரம் செய்தனவாம். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராசேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனாம். இக்காரணம் பற்றியே நம் பிரபன்னஜன கூட்டஸ்தரான ஆழ்வாரும் அருளினார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புல் பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. திருவாய்மொழி 7:10, 5 திருவாய்மொழி. ராமபிரான் காட்டுக்கு எழுந்தருளிய போது பிரமன் சிருஷ்டிக்கு உட்பட்ட பிராகிருதமான இவ்வுலகில் உள்ள அயோத்தி மாநகரில் வாழ்ந்த நிலம் நீர் காற்று முதலியவைகளையே தங்களுக்கு தாரகமாகவும் போக்கியமாகவும் கொண்ட புல் எறும்பு முதலிய தாவர ஜங்கமங்கள் அனைத்தும் வாடி வதங்கினவாம், திரும்பியதும் மகிழ்ந்தனவாம். அதாவது ராமன் அவதரித்த அயோத்தியில் தோன்றியதன் காரணமாக இதுவரை நிலம் நீர் காற்று ஆகிய இவை தாங்களே பிற உயிரினங்களுக்கு தாரகமாகவும் போஷகமாகவும் போக்கியமாகவும் இருக்கிறோம் என எண்ணி இருந்ததை விட்டு ராமன் அவதரித்த பிறகு ராமனே தங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தாரக போஷக போக்கியங்கள் ஆவான் என உணர்ந்தனவாம். காரணம் ராமபிரானுடைய கருணை உயர்வு தாழ்வு பாராமல் பள்ளமடை பாய்வது போல் எல்லா ஸ்தாவர ஜங்கமங்களின் மீது வெள்ளமிட்டதாம். கர்மயோகம் முதலிய உபாயங்களை அனுஷ்டிக்காமலே ராமனின் திருவடி தாமரைகளையே தாரக போஷக போக்கியங்களாக கொள்ளும் பாக்கியம் கிட்டியதற்கு காரணம் ராமபிரானே. இவன் ராமன் அழகன், பிறரை மகிழ்விப்பவன், உபகாரம் செய்பவன், பிரியமாகவும் ஹிதமான உபாயமாகவும் இருப்பவன். எனவே பிற அவதாரங்களுக்கு இல்லாத இச்சிறப்பு பற்றி இவனே கற்பதற்கு உரியன் என்றபடி. முராரி என்பவர் புகழ்பெற்ற கவிஞர். ஒரு நாடகம் எழுதத் துணிந்தார். யாரை கதாநாயகனாக கொண்டு காப்பியம் படைப்பது என்று யோசித்தார். நண்பர்களோ பலரை கூறினர். முராரியோ ராமபிரானை கதாநாயகனாக கொண்டு அனர்கராகவம் எனும் நூல் எழுதப் போவதாய் கூறினார். ராமபிரானை பற்றி எத்தனையோ படைப்புகள் உள்ளன. புதிதாக ஒரு தலைவனை கதாநாயகனாக கொள்வதுதான் சீரியது என்றனர் நண்பர்கள். இதற்கு முராரி விடை அளித்ததாவது,
யதிக்ஷுண்ணம் பூர்வைரிதி ஜகதி ராமஸ்ய சரிதம் குணைஹி ஏதாவத் விஜகதி புனரண்யோ ஜயதி கஹஹ. முன்னோர்கள் பலரால் ராமனின் சரித்திரம் பலவாறாக படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்காக அதை விடுவது உச்சிதமல்ல. ராமனின் நற்குண நற்பண்புகளை எவரும் எழுதி முடித்தவர்கள் இலர். நாடு என்பது எது? அரசன் எப்படி ஆள வேண்டும்? மக்கள் எங்கனம் வாழ வேண்டும்? ஒரு குடும்பத்தில் தலைவன் தலைவி, மகன் தந்தை, அண்ணன் தம்பி, தாய் மகன், மாமியார் மருமகள் முதலியோர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்றவற்றை வாழ்வாங்கு வாழும் முறையை வகைப்படுத்தி கொடுப்பது ராமகாவியம். இது கதையாக, வரலாற்று நூலாக, அறநூலாக, வேதாந்த நூலாக திகழ்ந்து மனித வாழ்வை செம்மைப்படுத்துகிறது. இதுபோன்று அறிவு பொக்கிஷமாய் வாழ்வின் வழிகாட்டியாய் திகழும் வேறு ஒரு சரித்திரத்தை உலகில் காட்ட முடியுமா என்றாராம் முராரி. மூலம் ராமபிரானை கற்போம் சீதா கல்யாணம், ஸ்ரீமத் ஆண்டவன் பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹா.